அங்கேயே சௌபாகி ஆகிற மாதிரி ஆட்சி நடத்துறாங்க. வேலை செய்ய மாட்டா.
ஒரு யாகத்துக்கு போனா போதும் 3 லிட்டர் நெய் எழுதுவேன் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் போன வாரம் 3 லிட்டர் நெய் எழுதுனேன் 1.5 லிட்டர் தான் எடுத்துக்கணும் யாகத்துக்கு மீதி 1.5 லிட்டர் வீட்டுக்கு தந்து போட்டுட்டேன் யார் நம்ம பணம் கொடுத்து வாங்கணும் நம்ம தெய்வத்து பேரை சொல்லி நம்ம தானே யாகத்துக்கு சாப்பிடணும் அதாவது ஒரு கரமாந்திரத்துக்கு போன 2 நாள் முன்னாடி என்ன கொடுத்தா பச்சரிசி கொடுத்தா கள்ள பருப்பு கொடுத்தா முருங்காய் இந்த பருப்பு கொடுத்தா ஓ 1 கிலோ புளி கொடுத்தா மிளகாய் தூள் ஏப்பிட்டி மிளகாய் தூள் கொடுத்தா எல்லாத்தையும் வாரியாத்து போட்டு அங்க அடுப்பாடியே உட்காந்து அரைக்கினே செஞ்சா பழகுது அதுல ஒரு மொச்ச கொத்த பயிரை கொட்டிட்டா கொட்டதுல இருந்து வயிறு கடாமுடா சரி ஒத்த பிராமணனா போனா சகுனம் பாப்பா அதனால அந்த செவிலியா மக்களை கட்டி நான் அழுதுண்டு இருக்கிறேன் என் அசலாத்து பசங்களா இருக்கிறாங்களே மாமி மாமி மாமின்னு மாமி வரலையே புடிச்சுட்டு இருப்பாங்க ஏ கோபிகிருஷ்ணா நல்ல நெய் பச்சரிசி சாப்பாடு நல்லா ரொம்ப இருக்கிறீ எங்க இருந்து வர மாமு கோயில்ல மணி ஆச்சு மாமு கோயில்ல மணி ஆச்சு உன்ன மணி ஆட்ட கூட தெரியலன்னு எந்த கோயில்ல மாமு சிவகோயில்ல பாபா மாமி ஆத்தல மாமி ஆத்துல பிரசாதம் தெரிஞ்சு கொடுப்பா சிவபெருமான் ஆலயத்திலே போய் அர்ச்சனை செய்து அர்ச்சனடா அது பிரசாதத்துல வீட்டுக்கு எடுத்தாந்து கோயில் இருக்கிறவங்க யாருக்கும் கொடுக்காது அது பாவடா பாவி பாவடா நம்மளே சாப்பிடணும் சீட்டு பண்ணுவோம் சரி என் கூடவே உன சுத்தி கிடக்கு ரெண்டாம் கட்டம் நவநீத கிருஷ்ணா நான் போவா அத கோயிலும் கிடையாது நான் வணங்க அத சாமி கிடையாது இவன் நடியும் மாறிடுச்சு நீ மாமான்னு சொல்லி சொல்லிருக்குறா மாமோ கிட்ட வரது இருக்கு ஒரு மாதிரியா தவமா தவம் இருந்து குழந்தை இல்லைன்னு பெத்து எடுத்தாங்க நானா இது மாதிரி நடவு எல்லாம் மாத்துற மறுபடி கொடுத்ததையா இது மாதிரி உண்ணாக்கிறீங்க எங்க இருந்து வர மாமியாண்ட போய் வர மாமியாண்ட போய் வர மாமியாண்ட போய் மாமியாண்ட போய் நீ என்ன பண்ண போற எப்படி அனுப்பணும் லாஸ்ட் வரைக்கும் அப்படியா தான் வச்சிருப்பேன் ஆத்துல மாமி இருந்தா ஓடி அடி வேலை செய்வா வாய் தரண்டா ஆமா மாமு ஆமா மாமு நல்ல பயில நல்ல எண்ணம்டா உங்களுக்கு பேசான எண்ணம் எனக்கு திதி வரும் எவ்வளவு சீக்கிரம் எனக்கு திதி வரும் உள்ள இருக்கிற 14 பேருக்கு நான் திதி கொடுத்துருத்தானா எனக்கு நான் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும்
எல்லா பொருளும் பாக்கி வருதோ மாமி நல்லா இருந்தா ஓடி ஆடி வேலை செய்வா அதனால அதோ தெரியுதுப்பா காசிமா நகரம் அங்க கொண்டு போங்களா என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க